வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு கிட்ஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி நாங்களும் சாப்பிடுவோம். ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பேபி கார்னில் ஒரு 65 மாதிரி பஜ்ஜி, பக்கோடா, ஃப்ரை எது வேணால் சொல்லிக்கலாம். ஸோ இன்றைக்கி பேபி கார்ன் ஃப்ரை பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு பேபி கார்னை நம்ம அதில் ஒரு 2-3 நிமிஷம் வரையும் வேக வச்சு எடுத்துக்கணும். ஸோ பேபி கார்ன், மக்காச்சோளம், குட்டி மக்காச்சோளம், இதை வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டுக்கலாம். நம்ம இப்போ காலிஃப்ளவர் 65 காலிஃப்ளவர் மஞ்சள் அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்ல, இப்போ அது வந்து டைரெக்டாகவே போட்டுருவோம். ஸோ இது சோளங்கிறதுனால ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம மசாலா ரெடி பண்ணுவோம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் அந்த கிறிஸ்பியாக கொஞ்சம் வரும். 1 1/2 ஸ்பூன் கிட்ட கடலை மாவு எடுத்துக்கோங்க, ஏன்னா கடலை மாவு ரொம்ப சேர்த்தா பஜ்ஜி மாதிரி போயிடும். ஸோ 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். அதுக்கப்புறம் 1 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள். மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் பெப்பர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கனால 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சமாக கரம் மசாலா, சால்ட், இதுக்கு தேவையான சால்ட் கொஞ்சம் போட்டுக்கோங்க. நம்ம அந்த கார்ன் வந்து வேக வச்சது கொஞ்சம் சால்ட் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம், பேஸ்ட் மாதிரி சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 பூண்டு கொஞ்சமாக இஞ்சி வந்து துருவி அதோட சேர்த்துக்கிறேன். நான் வந்து ஒரு சின்ன ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக சோய் சாஸ் சேர்த்துக்கிறேன். அது வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். நான் சும்மா கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. நல்லா அந்த பேபி கார்ன் போட்டு எடுக்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் போட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணியும் ஊற்றிடாதீங்க. இப்போ இது வந்து 3-4 நிமிஷம் வரையும் அந்த தண்ணி நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை எடுத்துட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் போட்டுக்கணும். ஸோ நம்ம இந்த வேக வச்சு எடுத்த பேபி கார்னை இந்த பேட்டரில் போட்டு அப்படியே எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் நம்மளோட பேபி கார்ன் ஃப்ரை 65 பஜ்ஜி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு டைம் இந்த பேபி கார்ன் ஸ்நாக்ஸ் ரெசிபி எங்கே சாப்பிட்டேன்னா, வெக்கேஷனுக்கு சென்னைக்கு போயிருந்தோம். அப்போ அண்ணி வந்து செஞ்சுருந்தாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் பசங்களுக்காக. தேங்க்ஸ் சத்யா இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ஐடியாவுக்கு. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் கலர் கொஞ்சம் நல்லா ப்ரௌனாக கிடச்சிருக்கு. ஸோ இந்தளவு நல்லா ப்ரௌன் ஆனோடனே எடுத்துருங்க, ஏன்னா உள்ளே வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு குக் ஆகிருக்கு. இப்போ மாவு வந்து கொஞ்சம் எக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து யாழினி மேடம் ஆஸ் யூஷுவல் அவளோட ஃபேவரட் அந்த பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி கேட்டால் சரினு 1 உருளைக்கிழங்கு போட்டு அதையும் பொடிச்சு கொடுத்துருவோம். நம்மளோட கிறிஸ்பியான பேபி கார்ன் ஃப்ரை 65 ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு சாஸோட வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். இப்போ இந்த பேபி கார்ன் ஃப்ரை நம்ம சாப்பிட போகிறோம். நல்லா உள்ள குக்காயிருக்கு.
இவ்வளோ நான் வீடியோ பொறுமையாக எடுத்துகிட்டு இருந்த யாழ்னிக்கு ஒரு வாய் சாப்பிட்றதா ஈசம்மா யாழ்னியோட பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆயிடுச்சு.